Hi friends, 34 size body measurement அளவுள்ள blouse வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கரையும் கரையும் ஒண்ணா இருக்க மாதிரி மடிச்சுக்குங்க. நம்ம சைடு வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி லைனிங் கிளாத் நீல வாக்குல மடிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ரா எட்ஜ்க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது பாடி மெஷர்மெண்ட்ல பேக் ஹைட் எடுத்தது 14 இன்ச் ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் சேர்த்து 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கீழங்க போட்டிருக்க லைன்ல இருந்து 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். நெக் கிரவுண்ட் அப்படின்னா இப்போ 34 சைஸ்க்கு நெக் கிரவுண்ட் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னம்னா 2¾ வந்து எடுத்துக்கலாம். 2½ வைக்கலாம், ஆனால் 2¾ வச்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கழுத்து அகலமாக வரும், அதனால 2¼ வந்து எடுத்துக்கலாம். இந்த ஃபோல்டிங் எட்ஜிலிருந்து 2¼ இன்ச் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஷோல்டர் வந்து இந்த ப்ளவுஸில் பாடி மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னம்னா 2½ இன்ச் வந்து ஷோல்டர் வந்து எடுத்திருக்கோம். ப்ளஸ் அது கூட 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக சேர்த்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த 3 இன்ச் வந்து நெக் ரவுண்ட் எடுத்ததில் இருந்து தான் வந்து ஷோல்டர் அகலம் வந்து மார்க் பண்ணணும். அடுத்தது பேக் நெக்கு 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே வச்ச 2¼ வந்து கீழே மார்க் பண்ணிக்கிங்க. ஆம்போல் ரவுண்டு வந்து 5½ இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருக்க இந்த ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் இதில் வச்சுக்கோங்க. 5½ இன்ச் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு, ஆம்ஹோல் லென்த்து வந்து எடுத்துருக்குறோம். அடுத்தது செஸ்ட் ரவுண்டு. செஸ்ட் ரவுண்டு வந்து 34/4 போட்டிங்கன்னா வர்ற எண் கூட ப்ளஸ் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. அப்போ 9½ இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து எடுத்துக்கிறோம். 8½ இன்ச் வரும், ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா 9½ இன்ச் எடுத்துக்கலாம். தையலுக்காக 1½ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்குங்க. அதே அளவு கீழையும் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து லைன் போட்டுக்கலாம். கீழே வந்து கிராஸாக லைன் போட்டுக்குங்க. அடுத்தது இந்த ப்ளவுஸில் வந்து ரவுண்ட் நெக் அப்படிங்கிறனால ஆம்போல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்போல் ரவுண்டுக்கும் நீங்கள் ஸ்கேல் அந்த இது வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக கீழே 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்போல் ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் வந்து 8 இன்ச் வந்து ஆம்போல் ரவுண்டு வந்து வேணும். அதாவது பாடி மெஷர்மெண்ட்டில் இந்த அக்குள் ரவுண்டு வந்து 16 இன்ச் எடுத்திருக்கோம். அப்போ அது டிவைடட் பை 2 போடணும். அப்போ நமக்கு 8 இன்ச் இருக்குது. இங்கே ஷோல்டருக்காக கீழே 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருந்து இதனுடைய அளவு வந்து எடுத்துக்கோங்க. 8 இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. கீழே மடிப்பு பகுதியிலையும் ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். கிளாத் அப்படியே இந்த சைடு திருப்பிட்டு ஸ்லீவ் வந்து மடிச்சுக்கோங்க. இது 8 இன்ச் அப்படிங்கிறனால நான் ஸ்லீவ் ரெண்டையுமே வந்து ஈவனாக கரெக்டாக மடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரா எட்ஜுக்கு ஒரு லைன் போட்டு கீழே அடித்து திருப்புறதுக்காக 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். கையில் கீழே வந்து அடித்து திருப்புறோம் அப்படிங்கிறனால 1/2 இன்ச்சில் லைன் போட்டால் போதும். அதுவே நீங்கள் ஹெம் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 இன்ச் அளவுக்கு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ் லென்த்து வந்து 6½ இன்ச் ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் சேர்த்து 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கை கீழ் உயரத்துக்காக 3½ இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு லாஸ்ட்லேயும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்குங்க.
arm fold round வந்து 8 இன்ச் எடுத்தோம் அத மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங் காக இங்க 1/2 இன்ச் கரெக்ட்டா இருக்கு ஸ்லீவ் ரவுண்ட் 6 இன்ச் அத மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துட்டு இப்ப இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் இப்ப இங்க இந்த ஃபோல்டிங்ல இருந்து 2/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அதுல வந்து இந்த arm fold வளைவு வந்து கொடுத்துருங்க வந்து கட் பண்ணிக்கலாம் நடு சென்டர்ல ஒரு சிசர் கட் கொடுத்துக்கங்க arm fold round-லயே ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு கிளாத்தை ஓபன் பண்ணிட்டு arm fold டெப்த் வந்து கொடுத்துக்கங்க இங்கேயும் வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க அடுத்தது ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து பேக் சைடு கட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால கிராஸில் வந்து பேக் சைடு பீஸை வச்சுக்கலாம் அடுத்து ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சிசர் கட் பேர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த கிளாத்தை பாதியோட மடித்து விட்டுட்டு ஃப்ரண்ட் ஹைட் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா பேக் ஹைட் வந்து நமக்கு 14 இன்ச் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால அதில் இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கலாம் அப்போ 13 இன்ச் வந்து ஃப்ரண்ட் ஹைட் எடுத்து லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த கிளாத்தை எடுத்துட்டு நம்ம இங்கே வந்து நெக் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் 2¼ வந்து நெக் ரவுண்ட் எடுத்தோம் அதை வந்து மார்க் பண்ணிட்டு அடுத்தது டாட்காக 1.4 வந்து எடுத்துக்கலாம் மறுபடியும் 1.4 வந்து எடுத்துக்குங்க சைட்லையும் சேம் 1.4 எடுத்துக்குங்க ஃப்ரண்ட் சைடும் 1.4 எடுத்துக்குங்க இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் கீழே 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க வி மாதிரி போட்டுக்குங்க இப்போ இதில் ஃப்ரண்ட் நெக்கும் ரவுண்ட் நெக் அப்படிங்கிறனால இதுலேயும் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இங்கே வந்து arm hole டெப்த் வந்து கொடுக்கணும் இதில் நீங்கள் பாதி எடுத்துக்குங்க அதுக்கு கீழே வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி arm hole டெப்த் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இதில் 6 இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக் எடுத்திருப்போம் அப்படிங்கிறனால இங்கே வந்து 1/4 இன்ச் வந்து க்ராஸாக லைன் போட்டுக்குங்க இங்கே ஏன் 1/4 இன்ச் வந்து க்ராஸாக லைன் போட்டு வெட்டுறோம் அப்படின்னா ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக 1/4 இன்ச்சில் லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் சிசர் கட்லாம் வந்து மார்க் பண்ணிக்கிங்க கட் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து டாட் வந்து எவ்வளோ பிடிக்கலாம் அப்படின்னம்னா சென்டர் டாட் வந்து 3 இன்ச் வந்து எடுத்துக்குங்க சென்டர் இங்கே 2வது டாட் வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி டாட் போட்டுக்கலாம் 3வது டாட் வந்து இங்கே மேலே இருந்து 5.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க அதில் இருந்து லென்த்து வந்து 3.5 to 4 இன்ச் வந்து இதனுடைய 3வது டாட்டோடைய லென்த்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் இது எதுவுமே இதில் மார்க் பண்ண போகிறதில்ல அப்படியே வச்சு தையல் போட்டுருவேன் அடுத்தது பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் பீஸ் மேலே
ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பட்டியோட அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பட்டியோட அளவு ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் ஃபஸ்ட்டு வந்து க்ராஸாக இருக்கிறத நேராக கட் பண்ணிக்கிங்க. கீழே அரை இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு பட்டியுடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த சிசர் கட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு சிசர் கட் வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க. முனைகால் அந்த முனைகாலை மூணாவது சிசர் கட் நேர் வச்சுட்டு இந்த லாஸ்ட் எஜ்ஜு வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க. எட்டே முக்கால் வருது, அது கூட எக்ஸ்ட்ரா வந்து அரை இன்ச் வந்து சேர்த்துக்குங்க. ஒன்பதே கால் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே எடுத்த நம்ம முனைகாலை இந்த சைடு வந்து முனைகால் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டாவது பட்டியோடைய ஹைட் வந்து மார்க் பண்ணுறதுக்காக. அடுத்தது பட்டி வந்து நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இதிலிருந்து மேலே எக்ஸ்ட்ரா அரை இன்ச் தள்ளி டாட் மாதிரி போட்டுக்குங்க. இப்போ இதில் இருந்து வந்து பட்டியோடைய அளவு வந்து எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு பட்டியோட ஹைட் வந்து 3.5 இன்ச் இருக்குது, அதை மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பட்டியோட ஹைட் வந்து 2 இருக்குது, அதனால் நம்ம காமனாக 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மூணாவது பட்டியோடைய ஹைட்டு 3.5 இன்ச் இருக்குது, அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து சிசர் கட் போட்டுக்குங்க. அடுத்தது இன்னொரு பட்டியும் இதே கிளாத்தை வச்சு அப்படியே கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே இந்த மடிப்பில் இருந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வரைக்கும் இருக்கிற அளவு வந்து எடுத்துக்கோங்க. 8 இன்ச் வந்து இருக்குது. பேக் நெக்கு வெட்டினதில் பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 9 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. இந்த பட்டன் பீஸோடைய அகலம் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 2.5 இன்ச் இருந்தால் போதும். அடுத்தது கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்குக்காக நம்ம கொடுக்க வேண்டிய கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஸ்கேல் வச்சும் லைன் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தை ரெண்டாக மடிச்சுக்குங்க. இந்த சைடில் வந்து பார்டர் வரனால இந்த சைடு வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். கரெக்டாக ஈவனாக வந்து மெயின் கிளாத்தை மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம். கீழே எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் கிளாத் விட்டுட்டு பேக் சைடு பீஸை கரெக்டாக வச்சுருங்க. அடுத்தது ஃப்ரண்ட் சைடில் இந்த சைடில் வந்து க்ராஸ் எடுத்துக்கலாம். இந்த க்ராஸில் வந்து ஃப்ரண்ட் சைடு பீஸை கரெக்டாக வச்சுட்டு அடுத்தது ஸ்லீவ் கீழே வந்து நமக்கு இந்த சைடு பார்டர் இருக்கிறனால இந்த நேர் வந்து இருக்கிற அளவை கரெக்டாக எடுத்துக்கலாம். அடுத்தது பட்டி வந்து இங்கே மீதம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல வந்து பட்டியை வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத் எல்லாமே அங்கங்கே வச்சு செட் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு செட் ஆகலைன்னா வந்து நீங்கள் ஸ்லீவையும் ஃப்ரண்ட் பீஸையும் வந்து மாற்றி வந்து வைக்க முடியும். அதனால் நீங்கள் எல்லாமே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டிங் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேக் சைடு வச்சோன்னே கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற கிளாத்துக்கு வந்து பீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது மெயின் கிளாத் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் மெயின் கிளாத்து மேலே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம். Thank you.
நீங்க இதெல்லாமே வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எப்படி நம்ம அடிச்சு திருப்புறமா அல்லது பீஸ் கொடுத்து அடிக்கிறோமா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி வந்து லைனிங் கிளாத்தை கரெக்டா ஈவனா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மெயின் கிளாத்ல நம்ம அடிச்சு திருப்புறோம் அப்படிங்கறனால மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல வந்து லைனிங் வச்சுக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ்ல நம்ம வந்து நெக் பீஸ் வந்து கொடுத்து தையல் போடுறோம் அப்படிங்கறனால மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து லைனிங் வச்சுக்கலாம். எல்லாமே நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மாறாம ஈஸியா இருக்கும். பட்டி வந்து ரெண்டா கட் பண்ணிக்கலாம். பட்டியில மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல வந்து லைனிங் வச்சுக்கலாம். இப்ப இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு ஆரம்பிச்சா இந்த சைடு வைக்கிற பட்டி வந்து நீங்க ஃப்ரண்ட் சைடு வைக்கிற மாதிரி வச்சீங்கன்னா தான் பட்டி எதுவும் மாறாம கரெக்டா ஈவனா வரும். பேக் சைட்லையும் மெயின் கிளாத்தோடைய உள் பக்கம் வந்து லைனிங் வச்சுக்கலாம். இப்போ பாடி மெஷர்மெண்ட்ல எடுத்த அளவுகளை வச்சு எப்படி வந்து ஒரு ப்ளவுஸை லைனிங் ப்ளவுஸில் கட் பண்ணி அதை எப்படி மெயின் கிளாத் மேலே வச்சு கட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.